ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், நாங்கள் வந்து பேய் இருக்க பயமேன் டீம். டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் எல்லாருமே சிரித்தாங்க. இவரோட ஒரே நோக்கம் 2020 எவ்வளோ கேவலமாக போச்சு, 2021 ஸ்மைலோடு எல்லோரும் ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜான் இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார். இஸ் த டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம், மை பேர் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ சூப்பராக போச்சு இந்த படம். இப்போ கூட எப்படி கன்ஃபியூஷன் ஆகுது பாருங்கள். கட்டாயமாக வாங்க படம் பாருங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலோட ஃபுல் டீமோட காத்துட்ருக்கோம். இதோ டிரெக்டர்கிட்ட கொடுக்குறேன். வணக்கம், என் பேர் கார்த்தீஸ்வரன். அதான் டிரெக்டர் அண்டு ஆக்டர் ஹீரோ பண்ணியிருக்கேன். எங்கடா காமெடின்னு சொல்லி முக்க முக்கையாக போயிடுமோ அப்படின்லாம் எதிர்பார்த்து தான் வந்தேன். உள்ளே நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் என்னோடய என்ன சொல்கிறது, ஒரு சொத்து. நான் இந்த என் சிரிக்கிறதுக்காக பழைய இடத்த எல்லாம் சிரித்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2021 வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது. ஸோ இதே பாசிட்டிவ் மூடோட இந்த 2021 ஃபுல்லாகவே போகணும். 13 மாஸ்டர் வருது. ஸோ மாஸ்டரும் பார்த்து என்ஜாய் பண்ண, நானும் தேட்டருக்கு வந்து விசில் வச்சு பார்ப்பேன் உங்கள் கூட சேர்ந்து. ஸோ இந்த படத்தையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன், பாருங்கள். சந்தோஷம். இந்த நம்ம படத்தில் பேயா நடித்த அர்ஜுன் இப்போ பேசுவார். இந்த படம் நல்லா வந்திருக்காரு. எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். நம்ம இது ஃபஸ்ட் மூவி, எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஹாப்பி நியூ இயர். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் கோதை சந்தானம் பேசுகிறேன். இந்த பேய் இருக்க பயமேன் படத்தில் நான் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட காமெடியே நான் தான். இந்த படத்தில் வந்து கிளிபிலி கில்மா சுவாமிகள் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையிலேருந்தே நாங்கள் எல்லா தேட்டருக்கும் வந்து ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்தோம். எல்லா தேட்டர்லேயுமே வந்து மக்கள் நல்லா சிரித்து நல்லா ரசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம்லாம் தேட்டரில் ரொம்ப கேட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அப்படின்ன மாதிரி நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முடிச்சு வெளியே வரும்போது லேடிஸ் குடும்ப பெண்களினுடைய ரசிகர் கூட்டம்லாம் இருந்து அப்படியே அப்பிட்டாங்க. ஒரே படத்தில் ஒவ்வாமா அம்மாங்கள்லாம். அதே மாதிரி அந்த படத்தில் நான் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருந்தேன், அப்படின்னு வந்து. ஆமாம், அதனால் வந்து இந்த டைலாக் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது டைரக்டர் வந்து என்ன நினச்சி இந்த டைலாக் வச்சு விட்டாருன்னு தெரில. ஸோ வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு சார் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி அந்த டைலாக் அந்த வாய்ஸில் சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா சீனுக்குமே வந்து நல்ல கிளாப்ஸ் நல்ல ரசித்தாங்க. இது எல்லா பெருமையும் எங்களுடைய இயக்குனர் கார்த்தீஸ்வரன் அவர்கள் தான் சேரும். ஏன்னா வந்து அவர் வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணலை, இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஃபீல்ட் ஒர்க்கு எல்லாமே எடுத்து அவர் பண்ணார். ஸோ இப்போ வந்து அவர் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நாங்கள் இதை கருதுகிறோம். ஸோ நீங்களும் நாளைக்கே போய் நீங்கள் தேட்டர்ஸில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் போய் நீங்கள் படத்தை பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க மக்களே. நாங்களாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள். நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் நாங்கள் 90s கிட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்களே பணம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களை மாதிரி சினிமாவில் சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் போய் எப்படி வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதேமாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் கொஞ்சம் வரவேற்பு கொடுங்க. உங்களை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். அடுத்து வளர்ந்து வரணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.